அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை and welcome to the K TV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மெட்ரிக் பள்ளியில 12th படிச்ச மாணவி கீழே விழுந்து இறந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மக்களே. அதன் அடிப்படையில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஜிப்மர் ரிப்போர்ட்டையும் அந்த 2 பெண்களுடைய ரகசிய வாக்குமூலம் தொடர்ந்து அவங்க தாயார் செல்வி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா, நடைபயணம் நான் போக போறேன், நடைபயணம் போய் நான் சிஎம் மீட் பண்ண போறேன், அந்த அறிக்கையை சொல்லப்பட்டிருந்துச்சு. அவங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருந்தாங்க பிரஸுக்கு முன்னாடி. இப்ப இதை பார்த்த உடனே, இப்ப சப்போஸ் இவங்க நடைபயணம் போனாங்க அப்படின்னா யார்ட்டு பர்மிஷன் வாங்க மாட்டேங்கிறாங்க, நான் தான் அங்க போக போறேன்னு சொல்றாங்க. இப்ப 2 பேர் போறப்போ அது கண்டிப்பா 2 பேர் மட்டும் நிக்கிற விஷயமா இருக்காது. கூட போறப்போ ஒரு 5 பேர் எக்ஸ்ட்ரா சேருவாங்க, ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா சேருவாங்க. அதுல குடிச்சு சில பேர் போடுவாங்க. ஹைவேஸ் நடந்து போறப்போ கள்ளத்துக்கு வந்து பஸ் அடிச்சா கலவரம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க திடீர்னு வந்து வெயிலுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுவாங்க. அங்க ஒரு வீடியோ, அவங்க வீடியோ கொடுப்பாங்க, அவங்க பேட்டி கொடுப்பாங்க. திருப்பி மக்கள் மத்திய அஜிஷன் ஏற்படுத்திக்கிட்டு தேவையில்லாம பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டு தப்பா பரபரப்பு ஏற்படுத்திட்டு வேணான்ற முடிவு பண்றாங்க அரசாங்கம். அதனால இன்றைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட் காலைல ஒரு 10:30 மணிக்கு அவன் மீட் பண்றதுக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படுது சிஎம் ஆபீஸ்ல இருந்து. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் ஆபீஸ்ல வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா அது என்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்ன்றது எப்படி புரிஞ்சுக்கணும் நான் சொல்லித்தரேன் மக்களே. அதுக்கு வந்து அவனுடைய புரோட்டோகால் பார்க்க வேண்டியது இருக்கு. ஷார்ட்டா முடிச்சிடறேன், ரொம்ப ஷார்ட்டான விஷயமா கிறிஸ்பா முடிக்கிறேன். சிஎம் வந்து காலைல வந்து கோட்டை கிளம்புறாருன்னா ஃபர்ஸ்ட் இனாகுரல் ஃபங்க்ஷன்ஸ், திறப்பு விழாக்கள்லாம் வந்து முதல்ல அவர் போய் பாத்துருவாரு. சோ ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அதான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அதுதான் வந்து லைவ் போகும், சேனல்ஸ் லைவ் போயிட்டு இருக்கும், அப்புறமா வந்து ரெக்கார்டா போயிட்டு இருக்கும். அங்க பிரஸ் ரிலீஸ் தான் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு முடிச்சுட்டு ஒரு 10:30 மணி 10:15 மணிக்கு வந்து ஆபீஸ்க்கு ஒரு உள்ள வந்துருவாரு. செக்ரட்டரிக்குள்ள வந்தாருன்னா முதல்ல அவர் பார்க்கக்கூடிய விஷயம் யாராரு பாப்பாருன்னா மனு பீப்புள் எல்லாம் பாப்பாரு. யாரெல்லாம் மனு கொடுக்கறதுனா மனு கொடுக்கறவங்கலாம் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி முடிச்சிருவாரு. அதுக்கப்புறமா வந்து டிஸ்கஷன்ஸ், அதிகாரி கூட பேசி டிஸ்கஷன்ஸ் போகும், அப்புறம் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் தான் போகும். இப்படிதான் அவங்களுடைய புரோட்டோகால் இருக்கும் மக்களே. ரைட், இப்போ ஒரு சாதாரண நபர் சிஎம் போய் மீட் பண்ண போறாங்க எப்படி நடக்கும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப இவங்க செல்வியோட அம்மா வந்து செல்வியை வந்து ஒரு 9:30 மணிக்கு செக்ரட்டரியேட் ரீச் ஆயிடுறாங்க. இப்ப சிஎம் பார்க்க போறாங்க. போறப்போ சிஎம் ஆபீஸ் வந்து ஒரு கேபின்ல இருக்கும். அதுக்கு வெளியே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சர்க்கிள் ஆஃப் ஒரு கேபின் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அண்டர் செக்ரட்டரிஸ் பிளஸ் மேனேஜரு பிளஸ் பிஎஸ்ஓஸ் ஃபுல்லா இருப்பாங்க. அதுக்கு வெளியே பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காரதுக்கான ஒரு ரிசப்ஷன் சர்க்கிள் ஒன்று இருக்கும். சோ 3 லாபி மாதிரி இருக்கும் உங்களுக்கு சிஎம் ஆபீஸ் சிஎம் மீட் பண்றதுக்காக. இந்த லாபியில பாத்தீங்கன்னா யாரா மனு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு. சோ மனு கொடுக்க வர்றவங்க எல்லாருமே வந்து பிஎஸ்ஓஸ் செக் பண்ணுவாங்க. சோ யூஸ்வலா செக்அப் நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு சிஎம் குள்ள ஆபீஸ் போறப்போ அந்த த்ரெட்ஸ் என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கோன்ற பேக் செக்அப்ஸ் எல்லாம் நடந்து முடியும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கள் வந்து உள்ள அனுப்பப்படுவார்கள். உள்ள எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. உள்ள சிஎம் உட்கார்ந்து இருப்பாரு. பக்கத்துல வந்து சிஎம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. சோ பொலிட்டிகல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, பிளஸ் வந்து பர்சனல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு கூட. சோ இதுல ஒரு பிஎஸ்ஓஸ் வெளியே நின்று இருப்பாங்க, அந்த காவல் நின்று இருப்பாங்க. இதில் கூட இவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க யார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ இவர்கள் வந்து சிஎம் மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த யாருன்னு பார்த்தா கணேசன் அப்படிங்கிற அந்த அமைச்சர் வாங்கி கொடுத்திருக்காரு. சோ அவரும் அவர் கூட உள்ள யாரா இருந்தா கூட உட்கார்ந்துருப்பாங்க. சோ இவர்கள் உள்ள அனுப்பப்படுகிறார்கள். உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்ததும் சிஎம் வந்து கை கேட்டு ஃபர்ஸ்ட் வணக்கம் வச்சிருவாரு. வச்சதுக்கு அப்புறம் மனு அப்படின்னு கேட்டுருவாரு. சோ ஏன்னா ஒவ்வொரு கிட்டத்தட்ட வந்து 60 பேர் உட்காந்துருப்பாங்க மனு கொடுக்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் பாத்தீங்கன்னா 60ல 100 பேர் வரைக்கும் மனு கொடுக்க வந்திருப்பாங்க சிஎம் ஆபீஸ்ல. எல்லாரையும் டக்கு டக்குன்னு பார்த்து முடிக்கணும். சுருக்கமா அவங்க வந்து அவங்க விஷயத்த சொல்லணும். எல்லாத்துக்கும் மேல இந்த இடத்துல மனு வாங்கிட்டு மனு தான் வந்து அங்க பேசப்படும். இப்ப இந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க போனப்போ கூட வந்து ஆல்பம், போட்டோ ஆல்பம்ஸ், போட்டோஸ் தான் கொண்டு போயிருக்காங்க. சிஎம் உட்காந்து பேசிருக்காங்க. அதெல்லாம் பிரிச்சு காமிச்சு ஒரு 10-15 நிமிஷம் பேச முடியும் நினைச்சு அவங்க போயிருக்காங்க போல தெரியுது. ஏன்னா அவங்க கூட இருந்த அந்த பேக்ஸ் தான் இருக்குன்ற தகவல் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போன 2 மினிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மனு கேட்டிருக்காரு, மனு வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2 மினிட்ஸ் பேசி முடிச்ச உடனே சிஎம் வந்து கண்டிப்பாங்கம்மா குற்றவாளி தப்பிக்க முடியாது, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுருக்காரு. இதுதான் அவர் பேசின ஒரே வார்த்தை. குற்றவாளி தப்பிக்க முடியாது, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப அவங்க பேச ஆரம்பிச்சுன்னா கையெழுத்து கும்பிட்டோம், நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா, எல்லாரையும் பார்க்க வேண்டியது இருக்கு, கண்டிப்பா மனு நான் வாங்கிட்டோம், மனு என்னன்னு பார்த்து நாங்க ஆக்ஷன் எடுக்க சொல்லி முடிச்சு விட்டாரு மக்களே. இதான் அவங்க பேசிய ஒரே விஷயம். என்னன்னா இப்போ இந்த மனுவை வந்து அவங்க ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது வந்து ஒரு மனு கொடுக்க வராங்க அப்படிங்கிறவங்கள ஆரம்பத்துல ஒரு பிரிலிமினரி செக்அப் முடிச்சதுக்கு அப்புறம் சிஎம் வந்து வந்துட்டாரு அப்படின்னா 2 மினிட்ஸ் தான், 3 மினிட்ஸ் அதிகபட்சம், அதுக்கு மேல பார்க்க மாட்டாங்க. அதுபோல் அவங்க சப்போஸ் அவங்க போனாலுமே சிஎம் தரப்புலையும் சரி சுத்தி பக்கத்துல உட்காந்துருக்க அவங்களே அழைத்து வந்த அந்த அமைச்சர்களும் சரி டக்குன்னு கன்சல்ட் பண்ணுவாங்க. இல்லமா எல்லாரும் வெயிட் பண்றாங்க, எல்லாரும் பாக்கணும், மனு கொடுத்துட்டோம், நடக்கும் நல்லா நடக்குமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பிச்சு விடப்பட்டிருக்காங்க. இந்த மாணவியுடைய தாயார் அவங்களுடைய அவங்க கூட வந்த வழக்கு எல்லாருமே உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படித்தான் பேசப்பட்டிருக்கு இந்த ஸ்பாட்ல. சோ அவர் சொன்ன ரெண்டே வார்த்தை, குற்றவாளி தப்பிக்க முடியாதுமா, நல்லதே நடக்கும், கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு மக்களே. இந்த ஒரு அடிப்படையில என்ன நடக்கும்னு அடுத்து நான் சொல்றேன் உங்களுக்கு. வாங்கின மனு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பின்னடக்க மேனேஜர் செக்ரட்டரி என்ன பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் இப்ப இந்த கேஸ் உதாரணத்துக்கு வந்து இந்த இந்த பெண்ணுடைய வழக்கு மாணவி வழக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வழக்கு இந்த பெடிஷன் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கேஸ் விட்டுலாம், வேற கேஸ் எடுத்துக்கலாம், ஒரு இபின்னு வச்சுக்கோங்களேன், இபிஎம் விஷயம் மனு கொண்டு வந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த துறைன்னு பாப்பாங்க. இப்ப இபி துறைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா இபி துறையில உள்ள அந்த மினிஸ்டருக்கோ அந்த மினிஸ்டர் கூட கண்காணிப்புக்கு போவாது, அந்த செக்ரட்டரிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அந்த மனுவை. இபி துறையில அந்த செக்ரட்டரி பார்த்துட்டு இது என்ன ஊர்ல வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஊருக்கு அனுப்பிவிடுவாங்க. அப்புறம் அது என்ன தாலுக்கா, அப்புறம் அது என்ன இபி ஆபீஸ் அனுப்பிச்சுட்டுருவாங்க. இதான் நடக்கும். இப்ப இந்த துறையை பொறுத்த அளவுக்கு சிபிசிஐடி துறை தான் வந்து இந்த துறை. சோ சிபிசிஐடிக்கு அந்த சிபிசிஐடி சீஃபுக்கு அந்த மனு அனுப்பிச்சிருவாங்க. அவர் வந்து என்கொயரி ஆபீஸ் அனுப்பிச்சு விட்டுருவார். சோ ஐஓக்கு இந்த மனு போய் சேரும். அவ்வளவுதான். இப்ப போய் சேர்ந்த என்ன நடந்துட போகுது அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி நேத்து கோர்ட்ல நடந்த விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க மக்களே. அப்படி சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பாக்கிறதா சொல்லுங்க. நம்ம சேனல்ல வந்து நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நேத்து பெயில் பெட்டிஷன் வந்தப்போ கோர்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அழகா போட்டிருக்கோம். சோ பாயிண்ட் பை பாயிண்ட் யார் என்ன சொன்னாங்கன்றத போட்டிருக்கோம். வேணா நீங்க அந்த வீடியோ பாருங்க. அதன்படி பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே என்ன சொல்லிட்டாருன்னா இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு அந்த பெண்ணுடைய 2 PM ரிப்போர்ட்டுடைய ரிவ்யூ ரிப்போர்ட் ஜிப்மர் ரிப்போர்ட்ல எந்த மாற்றமும் இல்லைன்னு தெளிவா வந்துருச்சு. 1 ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணோட கையெழுத்து செக் பண்ணி பாக்குறப்போ கையெழுத்தும் ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டாங்க. 2வது பாயிண்ட். சோ 3வது ஃபுட்டேஜஸ் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. 3rd பாயிண்ட். இந்த 3 பாயிண்டை வைத்து தான் இது பெயிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட்டை நம்புவாங்களா அரசாங்கம், இல்ல இந்த அம்மா சொல்ற நம்புவாங்களா அரசாங்கம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? சோ இவங்க எதிர்த்தரப்பு இப்படிதான் பேசுவாங்கன்னு தெரியும். சோ ரிவ்யூ ரிப்போர்ட்ன்றது டாக்டர்ஸ் பல எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உட்காந்து ரிவ்யூ பண்ணிருக்க விஷயம். சோ இதுதான் அவங்க நம்புவாங்க. இந்த மனு வந்து பெருசா இந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது இல்லை மக்களே. இந்த லேடிய வந்து கொஞ்சம் அடக்கணும். இவங்க ரொம்ப வந்து ஓவரா வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து ஓவரா வந்து அவங்க வந்து எக்ஸ்போஷர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மீடியா முன்னாடி. சோ இது தேவையில்லாம வந்து மீடியா முன்னாடி மக்கள் மத்தியிலும் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு, தப்பா ஏற்படுத்திட்டு இருக்கு. முக்கியமா அதை பார்க்கணும். அதனாலதான் இன்றைக்கு சிஎம் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட்? இது முடிச்சுட்டு வெளியே வராங்க. இங்கதான் முக்கியமா நம்ம மெயினா பாக்கணும். முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வரப்போ ஒரு தந்தி டிவி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா பேட்டி கேட்கறாங்க. பேட்டி கேட்கிறப்போ அந்த அவங்க முகமே சரியில்லைன்னு நம்ம பார்க்க முடியும் மக்களே. நீங்க பேட்டி வேணா பாருங்க, முகமே சரியில்லைன்னு பார்க்க முடியும். பேட்டி கேட்கிறப்போ இந்த வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த மனுவெல்லாம் வந்து அவங்க போட்டோ எடுக்கிறாங்க பிரஸ்காரங்க. அதுக்கப்புறம் மைக் அவங்க அப்பா கிட்ட நீட்டுறாங்க, டு ராமலிங்கம் நீட்டுறாங்க. அவரை கேட்கிறப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ன கேட்டதே கேட்டுட்டு இருக்கிறீங்க சொல்லிட்டு மைக்க தட்டி விடுறாங்க. சோ திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். அவங்க கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் செல்விகிட்ட கேட்கறாங்க, அடுத்தது ராமலிங்கம் கேட்கறாங்க. ஏனால் அந்த மனுவை பொறுத்த அளவுக்கு 2 பேர் தான் போடப்பட்டிருக்கு. சோ மனுல வந்து அனுப்புனர் வந்து செல்வி ராமலிங்கம் 2 பேர் போடப்பட்டிருக்கு. அப்போ 2 பேர் கேட்கறது தான் நியாயமான விஷயம். சோ செல்வியும் கேட்கறாங்க, ராமலிங்கத்தையும் கேட்கறாங்க. ராமலிங்கத்தையும் அதே கேள்வி கேட்கிறப்போ செல்வி வந்து மைக்க தட்டி விட்டுட்டு நீங்க என்ன கேட்டதை கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஹார்ஷா ஒரு பிஹேவ் பண்றாங்க. இதை ஏன் நான் பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா, ஏன் கேட்டதே கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கறது நீங்க நினைக்கிறீங்கன்னா, அப்போ எத்தனை பத்திரிகைக்காரங்க இல்ல எத்தனை மக்கள் வந்து எல்லா பிரஸுக்கும் எல்லா மீடியாவுக்கும் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. சரி, ஒரு பேட்டி கொடுக்குறீங்கப்பா, ஒரு பேட்டி ஒரு மீடியா கொடுத்தா போதாதா, ஏன் எல்லா மீடியாவுக்கும் இதே பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அப்ப நீங்க பேசினா ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்ற கேள்வி வந்து அவங்க முன்வைக்கலாமா பத்திரிகையாளர்களாம்? ஒரு பத்திரிகையாளர்கள் நீங்க பேச விருப்பப்படலாம், இல்ல சார் பேச வேணாம் சார் விட்டுருங்க சார் சொல்லி போறது நியாயமான விஷயம். மைக்க தட்டி ஓடுறது எப்படிப்பட்ட நியாயமான விஷயமா இருக்க முடியும்? இதே பத்திரிகை சப்போர்ட் வச்சுதான் நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க நம்ம தமிழகத்துல வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்த நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. சோ அப்ப உங்க சப்போர்ட் பண்ண பத்திரிக்காரங்க நீங்க சிஎம் வந்து உங்க தனியா என்னன்னா இவங்க சிஎம் வந்து தனியா உட்கார வச்சு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசி போட்டோஸ் எல்லாம் பார்த்து அப்படி இருப்பாங்க எதிர்பார்த்துட்டாங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஏனால் ஒரு சிஎம் உடைய ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் 11 o'clock ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் தான் இருக்கும். சோ சிஎம் பத்தி தெரிஞ்சவர்கள் உண்மையான பத்திரிகையாளர்கள் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். சோ 10 மணிக்கு வேலை சொல்றாங்கன்னா மனுவாங்க கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்க எதிர்பார்த்து நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா அது நடக்கலன்னு அந்த கோபத்தை பத்திரிகை மேல நீங்க காட்டுவீங்களா? நீங்க எப்படி நியாயமா இருக்க முடியும் அந்த விஷயம் மக்களே? Enal and the Mike Tati and the Torneum, our Mugabavane, body language in the Pakarapon, Gablo, Sangata Airport as a journalist. In an eye, the Urusna Padupanigasapara Anniki Ningamande, Arida Pony, Talavari Colamani, Nadaka Natana Po, help and a Patrikaranga, Nikin Udasna Pataluring, Mike Taluring, Ninge, Ungoda Urime, Petty Kurukam for it. Petty cake and the Patrikanude Kadami. So, Wungate cake available. Ukanodana cake around. Unkana Bursula Vilmunas and a Bursula Soutra Sousola. But Ninga Tadikit, Kurikit, make a 30 or every Imar Comodio. Ide Marthan, Paladanga, Pal interviews, Kanava Sola Visheta, and Kayo Satu Tripan of Pathu Macale, was only portrait on the Visheta. Up in a Kanavata make a pona and a grangla, Ilay out a woodman Yirke, Ingashi pays a woodman Soldruan by Parangalandama. ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த இடத்துலங்க ஒரு பிரஸ்ஸோட ஒரு முகத்தை அவங்க பாத்துக்கறாங்க இன்னைக்கு அவங்க வேற முகத்தை காமிச்சிருக்காங்க பிரஸ்க்கு முன்னாடி ஆனால் பிரஸ்ஸோட இன்னொரு முகத்தை அவங்க பார்த்தது இல்ல இன்னொரு முகத்தை அவங்க பார்க்க நேடுமோ அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு எல்லாருக்குமே சோ இன்னொரு முகத்தை அவங்க பார்த்தாங்கனா நாளைக்கு ஒரு வார்த்தை நீங்க பார்க்கணும் முதல்ல சொன்ன வார்த்தைகள் தான் என்னன்னா குற்றவாளி தப்பிக்க முடியாது நல்லதே நடக்கும் சொல்லிருக்காரு குற்றவாளி யாருன்னு அவர் சொல்லவே இல்ல சோ குற்றவாளி யாரு அப்படிን வெளியே வரப்போ குற்றவாளி இந்த அம்மா தான் இதுக்கு இந்த பொண்ணு இறந்ததற்கான முக்கியமான குற்றவாளி வெளியே வரப்போ அன்னைக்கு இதே பிரஸ்ஸோடயே இன்னொரு முகத்தை அவங்க பாப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மக்களே பொறுத்துந்து பார்க்கலாம் குற்றவாளி தப்பிக்க முடியாது நல்லதே நடக்கும் நீங்க என்ன கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்